for this, I would like to invite Dr. R. Ramesh, sir, Assistant Medical Officer, Government Kamaraj Hospital, Chidambaram. He is graduated from GSMC Chennai in the year 1996 and has done post-graduation in the Department of Kuzhandhai Maruthuvam. Dr. R. Ramesh, sir, will take us through the topic, Skin, the Window to Diagnosis, Thol Nadi Noi Nadal. Sir, we welcome you, sir. வந்திருக்க பார்ட்டிசிபென்ட்ஸ்லாம் நிறைய பேர் அண்டர் கிராஜுவேட்ஸ் அப்படின்னு எனக்கு ஒரு டேட்டா கொடுத்தாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்கின் லீஷன்ஸ் பற்றி தெரியும் படிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த டாப்பிக்கை ஸ்கிப் பண்ணிடலாம். அதாவது ப்ரைமரி அண்ட் செகண்டரி மார்ஃபாலஜியல் கேரக்டர்ஸ் எங்களுக்கு தெரியும், இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஸ்கிப் பண்ணுற நேரம் கிளினிக்கல் சைட் போயிடலாம். இது வேணுமா வேண்டாமா நீங்கள் தான் சொல்லணும். இது ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான். இது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் நிறைய பேர் வந்து டெலகிராம் வாட்ஸ்அப் குரூப்லலாம் டிஸ்கஷனில் வந்து இருக்கீங்க போடுறீங்க, ஒரு ஸ்கின் லீஷனை டிஸ்கிரைப் பண்ண கூட மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா ஒரு படத்தை போட்டுட்டு டயக்னோசிஸ் என்ன, அதுக்கான ஹிஸ்ட்ரி போடுறதில்ல, அதை டிஸ்கிரைப் பண்ணுறதில்ல, அப்படியே டிஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலுமே கூட தோல் தடிச்சிருக்கு சார், பூச்சி கடித்த மாதிரி இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. காலைல பேசும்போது ஒரு பாலா சொன்னார் இல்லையா, நல்லா இருக்குன்னா என்ன நல்லா இருக்கு அப்படின்னு. அது மாதிரி ஒரு லீஷன் இருந்ததுன்னா வாட் இஸ் இட் அப்படின்னு வந்து டிஸ்கிரைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்படி டிஸ்கிரைப் பண்ணிங்கனாலே ஆல்மோஸ்ட் நீங்கள் அரைவ் த கன்க்ளூ இதுக்கு டயக்னோசிஸ்க்கு வந்துடுறீங்க. இப்போ மாடர்ன் டே சர்ச் இன்ஜின்ஸ் எல்லாமே கையில் வச்சுருக்கீங்க இல்லையா, கூகுள், சாட் ஜிபிடி, பிங், அந்த மாதிரி நிறையா வச்சுருக்கீங்க. இதில் வந்து நீங்கள் ஒரு லீஷனை வந்து கரெக்டாக டிஸ்கிரைப் பண்ணி கேட்டாவ ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு யூ கேன் அரைவ் த டயக்னோசிஸ். கூகுள் லென்ஸ் அதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய இதெல்லாம் ஆல்ரெடி மோர் தென் 20 சார் மார்க்கெட்டில் இருக்குது ரிகார்டிங் மெடிக்கல் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில். ஓகே, இதில் எத்தனை பேர் கிளினிக்கல் சைட் போஸ்டிங்கில் இருக்கீங்க? எல்லாருமே ஆல்மோஸ்ட் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அமே ரைட். நீங்கள் எந்த ஒரு சித்தா ஓபிடிக்கு போனீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து ஒரு 100 கேஸ் வருதுன்னா நான் ஒரு 40% கேசஸ் வந்து ஸ்கின்னை பேஸ் பண்ணி தான் வரும். நான் ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு மோர் தென் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் டெபுடேஷனில் ட்ரான்ஸ்ஃபர்லாம் அங்கங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன். எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் நமக்கு வர்றது 2 மெஜாரிட்டி கேசஸ், ஒன்று மஸ்குலோஸ்கெலட்டல் கை வலிக்குது, கால் வலிக்குது, தைலம் கொடுங்க, இன்னொன்று அரிக்குது, தைலம் கொடுங்க. இது இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ்க்கு தோஸ் டேஸ். இப்போல்லாம் வந்து ஹெல்த் கேருக்கு வந்து நிறையா கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் இருக்குது. ப்ரைமர்லி என்னோடய டாப் வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓவர் த இயர்ஸ் 2 டிகேடாக வந்து கவர்மெண்ட் சர்வீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். என்ன மாதிரியான கேசஸ்லாம் நம்ம என்கவுண்டர் பண்ணுறோம் அப்படிங்கிறத, எதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் என்னோடய இது இருக்கும். பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஆல்மோஸ்ட் 40-50% கேசஸ் வந்து ஸ்கின்னை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நம்ம அதில் வந்து நிறையா கேசஸ் வந்து ரேர்னு நினைப்போம், ஆனால் ரேர் கிடையாது. நம்ம சித்தா ஓபிடியை பொறுத்தவரை ரெண்டு விஷயம், ஒன்று க்ரானிசிட்டி, அது ரொம்ப நாளாக இருக்கும், சோரியாசிஸ் அந்த மாதிரியான நிறைய இது வந்து வருஷக்கணக்காக 10-15 வருஷமாக இருக்கும். தே டென் டு சேஞ்ச் த சிஸ்டம், சேஞ்ச் த ஃபிஷியன். ஃபர்ஸ்ட் அங்கே போவாங்க, அடுத்து சித்தாவுக்கு போவாங்க, அடுத்து ஹோமியோபதி போவாங்க, இந்த மாதிரி மாதிரி காட்டிகிட்டே இருப்பாங்க. அதனால் நமக்கு அந்த மாதிரி கேசஸ் நிறையா இருக்கும். இதை ஸ்கின் லீஷன் ஐடென்டிஃபை பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து சைஸு, ஷேப்பு, அடுத்து கலரு, அடுத்து கான்ஃபிகரேஷன், இது எல்லாத்தையும் நம்ம வந்து சின்ன சின்னதாக மென்ஷன் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு சைஸ்க்கும் அதோட டெஃபினேஷன் மாறும். இப்போ கான்ஃபிகரேஷன் வந்து சிங்கிளாக இருக்கா, குரூப்பாக இருக்கா, எலிவேட்டடாக இருக்கா, நான் எலிவேட்டடா, செக்யூரிட்டரியா, நான் செக்யூரிட்டரியா, இது ஒவ்வொன்றையும் இதை நீங்கள் நோட்ஸ் எடுக்க தேவையில்ல. இந்த பவர் பாயிண்ட்டை உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இது ஒன்றுக்கும் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே வந்து லீடிங் டு டயக்னோசிஸ். இப்போ ஒரு விஷயம் வந்து இச்சியாக இருக்குது அல்லது பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஒரு பெயின்ஃபுல் ஸ்கின் லீஷனுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் பார்ப்போம். ஹெர்பீஸ் மோஸ்ட் காமன். இப்போ இது வந்து ஹெர்பீஸ் தான். அப்போ வந்து அந்த ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து ரெண்டு இது இருக்குது, ஒன்று ப்ரைமரி லீஷன்ஸ், இன்னொன்று வந்து செகண்டரி லீஷன்ஸ். ப்ரைமரி லீஷன்ஸ் வந்து இதெல்லாம் வரும், மேக்யூல், பேப்பில், நொடுல், டியூமர், பிளேக்,
அடுத்து செகண்ட் ரிலேஷன்ஸ் வந்து ஸ்கேல்ஸு, கிரஸ்ட்டு, ஃபிஷர்ஸு, அல்சர்ஸு, ஸ்கேர், இதை ஒன்றொன்னையும் பற்றி ஒரு சுருக்கமாக பார்த்துட்டு அடுத்து நம்ம கிளிக் செய்ய போயிடலாம். ஃபஸ்ட்டு மேக்யூல்னா என்ன? மேக்யூல்னா சர்க்கம்ஃபைஸ்ட் ஃப்ளாட் டிஸ்கலரேஷன் தட் மே ப்ரௌன், ப்ளூ, ரெட் ஆர் ஹைப்பர் பிக்மெண்டட். இதில் வந்து இந்த கலரும் முக்கியம். இப்போ கிரே மேக்யூல் இருக்குன்னா லைக்கன் பிளைனஸில் இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதையும் வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணும்போது கலரு அதோட இதை வந்து இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸு. மேக்யூல்க்கு பெக்கஸ் நெவிஸு, எரித்ராஸ்மா, அடுத்து பேப்யூல். பேப்யூல்னால் சாலிடாக இருக்கணும், சிஸ்டிக் ரேசி ஸ்பாட்டாக இருக்கணும், லெஸ் தென் 1 சென்டிமீட்டராக இருக்கணும். இதுதான் பேப்யூல். பேப்யூலுக்கு ஒரு உதாரணம் வந்து நீங்கள் ஸ்கேபிஸ் பார்த்துருப்பீங்க. ஸ்கேபிஸ் வந்து பேப்யூலாக இருந்து பஸ்டியூலாக மாறலாம். லைக்கன் அமிலோடிஸ் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து ஹார்ட் பேப்யூலாக இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு நம்ம டயக்னோஸ் பண்ணோம்னா அதை வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கிரைப் பண்ணணும். ஒரு ஸ்கின் லீஷனை பார்த்தோம்னா இது வந்து பேப்யூலு. இது சம் அதர் எக்ஸாம்பிள்ஸ், டெரியாஞ்சமோ, இது வந்து ஓல்ட் ஏஜ் ஸ்பாட் சொல்லுவாங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. மெலனோ, மெலனோமாவிலையும் பேப்பியூல் தான் இருக்கும். மெலனோமா வந்து டைப் ஆஃப் ஸ்கின் கேன்சர், அது வந்து இரகுலர் ஷேப்பில் இருக்கும். அதில் ஷேப்பும் வந்து ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அடுத்து பிளேக்ஸ். பிளேக்ஸுக்கு வந்து ஒரு நல்ல உதாரணம் சோரியாசிஸ் தான். நம்ம நிறைய ஃப்ரீக்குவெண்ட்டாக பார்க்குற ஒரு இதுக்கு சாலிட் ரைஸ் ஃப்ளாட் டாப்டு லீஷன் கிரேட்டர் தன் 1 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர் கம்மியாக இருந்தால் பேப்பியூல், 1 சென்டிமீட்டர் மேலே இருந்தால் பிளேக்ஸு. இது வந்து சோரியாசிஸ் எக்ஸிமாவில் வர்ற பிளேக்ஸ். ஓ சாரி, நூடில்ஸ் வந்து ஹார்ட் மாஸாக இருக்கணும். ஹார்ட் மாஸ் அவுட் குரோத்து ப்ரூரிகோ நோடுலாரிஸ் நமக்கு வர்ற ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக வர கேஸில் இது ஒரு எக்ஸாம்பிள். நியூரோஃபைப்ரோமேட்டிஸ் நோட் பண்ணிங்க, அது வந்து நியூராலஜிக்கல் காம்ப்ளிகேஷன் போகிற ஒரு கேஸ் நம்ம கிட்ட வரும். அது வந்து நருட்டியூமோஸில் எங்கே வேணாலும் க்ரோத் இருக்கலாம். பஸ்டியூல்ஸ், பஸ்டியூல்ஸ் வந்து இதுக்குள்ளே வந்து பஸ் கண்டெய்னிங் இருக்கணும். பேப்பிள்குள்ளே இருக்கிற பஸ் கண்டெய்னிங் இருக்கணும். பாலிகுலேட்டிஸ் நல்ல எக்ஸாம்பிள். நமக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஃபாலிகுலைட்டிஸ் கேசஸ் வந்து நம்ம ஓபியில் பார்க்கலாம், ஹெர்பீஸில். காமனாக எல்லோரும் தெரியும், முகப்பொருள் வர பஸ்டியூல்ஸ் தெரிஞ்சிருக்கும். உள்ளே வந்து லார்ஜ் பிளிஸ்டர்ஸ், பஸ்டியூலை விட வந்து பெருசாக இருக்கணும். உள்ளே வந்து கிளியர் ஃப்ளூயிட் இருக்கணும், அது வந்து புல்லா, புல்லஸ் பெம்பிகைடு. இதெல்லாம் நமக்கு வராதுன்னு நினைக்காதீங்க, நமக்கு வந்து ரேர் கேஸ் நினைக்காதீங்க, நம்ம ஓபிக்கெல்லாம் வரக்கூடிய கேஸ் தான். புல்லஸ் டயபெட்டிக் வரும். ஃபிக்ஸ்டு ட்ரக் கரப்ஷன், இது வந்து நம்ம ட்ரக் இல்லை, மாடர்ன் ட்ரக்ஸுக்கு. மாடர்ன் ட்ரக்ஸுக்கு ஃபிக்ஸ்டு ட்ரக் கரப்ஷன் வந்து மோஸ்ட் காமன் இது, எஸ்பெஷலி சல்ஃபா இதை வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம ட்ரக் வெசிக்கல் வந்து பிளிஸ்டர் தான், பட் வந்து குரூப் ஆஃப் பிளிஸ்டர்ஸ். அது வேல்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்ப்போம். அட்ரிக் ஏரியா, எஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க அநேகமாக அந்த இது வந்து உங்களுக்கு இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஞ்சநூரிட்டி கிடமா அட்ரிக் ஏரியாவில், கொலினஜி கட்ரிக் ஏரியா, அது பியூபிங்னு வர்றது வந்து ப்ரெக்னன்சியில் வர அட்ரிக் ஏரியா. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ரிலேஷன்ஸ். செகண்ட் ரிலேஷன்ஸ் வந்து செகண்டரி டு சம் அதர் ப்ரைமரி காஸ். ஒரு ப்ரைமரி ரிலேஷன் வந்து அதுக்கப்புறம் வந்து எவால்வ் ஆகும். ஸ்கேல்ஸ் வந்து ஆக்டினிக் டெர்மடைட்டிஸு, இதிலெல்லாம் வந்து
செரோடிக் எக்ஸேமா ஓல்ட் ஏஜில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஓபியில் மீட் பண்ணலாம். நீங்கள் விசிபிள் பீலிங் ஆர் அவுட்டரில் இது நுல் இத்தியோசிஸ் வந்து கன்ஜினல் எக்ஸ் லிங்க்டு ரிசசிவ் இது, அதுலேயும் வந்து செரோ ஸ்கேல்ஸை பார்க்கலாம். கிரஸ்ட் வந்து கலெக்ஷன் ஆஃப் ட்ரைடு சீரம் செல்லுவார் டெர்பீஸில், டீனியா கேபிட்டிஸு, இம்பட்டிகோ இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம் கிரஸ்ட். அந்த இம்பட்டிகோவில் வர்றது ஹனிகோம் கிரஸ்ட்னே சொல்லுவாங்க, தேன்கூடு மாதிரி அடை மாதிரி இருக்குது அப்படின்னு. எரோஷன் வந்து ஓப்பன் ஏரியா ஆஃப் த ஸ்கின். இந்த கேண்ட்ரியா என்ட்ரியாவோலாம் நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்கலாம், நம்ம ஓபிக்கு வர்றதில்ல. டாக்ஸிக் எபிடர்மோலைசிஸ் ஒன்று இல்லையா, அது வந்து ட்ரக் கரப்ஷனில் வர்றது. ட்ரக் கரப்ஷனுக்கு அப்புறம் வந்து அட்வான்ஸ் ஆனால் டாக்ஸிக் எபிடர்மோலைசிஸ் வரும். அல்சர் தெரியும் எல்லாருக்கும் உங்களுக்கு. இது வந்து ஸ்கின் வந்து டிஸ்கண்டினியூ ஆஃப் த ஸ்கின்னு. ஆப்தஸ் அல்சர் வந்து அடிக்கடி கொஞ்சம் ஸ்லோவாக போகும் இல்லை, ஆல்மோஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கனால தான் இதை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். ஃபிஷர்ஸ் வந்து கிளியர்லி டிஃபைன்ட் அண்ட் ரஃப்லி லீனியர் கிளைவேஜ். இந்த கேண்டிடியா இன்டர்ட்ரியாகோ இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஃபிஷர்ஸ் வந்து அடிக்கடி பார்க்கலாம். இல்லை இது ஏதாவது டவுட் இருந்தாலோ அல்லது இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக போகணும்னு சொன்னாலும் சொல்லுங்கள், நான் இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க, அதனால தான் நான் வந்து இதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ ரேடியோ டெர்மட்டைட்டிஸ் இருக்கு இல்லையா, அட்ரோஃபி வந்து டெர்மட்டைட்டிஸ்லேயே ரேடியேஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறதில் வந்து பார்க்கலாம். இது நீங்கள் ரேடியேஷன் ஒர்க் பண்ணுற மெடிக்கல் கம்யூனிட்டிலேருந்தே வருவாங்க டாக்டர்ஸு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சியாமில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆர்த்தோபடிஷனுக்கு வந்து டெர்மட்டைட்டிஸ் வந்ததுன்னா வி கேன் வந்து பார்த்த உடனே சொல்லிடலாம் இவர் வந்து ரேடியேஷன் டெர்மட்டைட்டிஸ் அப்படிங்கிறத, ஏன்னா ஸ்கின் அட்ரோஃபி இருக்கும். நெக்ரோபயோஸ் லிபிடிகா வந்து டயபெட்டிஸில் வர ஒரு காம்ப்ளிகேஷன்ஸு, அதுலேயும் வந்து ஸ்கின் அட்ரோ ஷின்ல வரும். மார்ஃபியா வந்து பின்னாடி பார்ப்போம், ஸ்க்ளியரோடெர்மாவில் வந்து வில் டிஸ்கஸ் லேட்டர். ஸ்கார்ஸ் ஃபைப்ரோ, இது வந்து ஸ்கின் வந்து ஃபைப்ரோ கீழாயில் வந்து ஸ்கார்ஸ் இருக்கும். அடுத்த ஸ்லைட் இல்லை, இது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு ஸ்கின் லீஷனாக வந்து டிஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுனால வந்து நான் இதை வந்து டீட்டெயிலாக பேசலை. பட் இதை நீங்கள் வந்து தெரிஞ்சு பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க, அதனால தான் வந்து இது பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து என்னோடய டாபிக்கு சருமம் நாடி. நாடினா பல்ஸ் டயக்னோசிஸ் நினச்சிக்காதீங்க, சருமம் நாடினா தோலை நாடுவது. தோலில் வந்து நமக்கு என்னென்ன இது இருக்குது அப்படின்னு, நம்மளோட ஓபிக்கு என்னென்ன மாதிரியான கேசஸ்லாம் வருது, எப்படி எல்லாம் வந்து அதில் என்ன டிஃப்ரென்ஷியல் டயக்னோஸ் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட்டில். இது ஒவ்வொரு ப்ரெசன்டேஷனையும் நான் போடுறது தான், எங்கெல்லாம் வந்து நீங்கள் மனசில் மைண்டுக்கு என்ன தெரிஞ்சால் தான் கண்ணால் பார்க்குறத வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும். கிட்டத்தட்ட ஓவர் தன் 200 ஸ்கில் லீஷன்ஸ் இருக்குது, ஆனால் மெஜாரிட்டியாக நம்ம பார்த்தோம்னா ஒரு 9 தான் பார்க்குறோம். சோரியாசிஸு, டெர்மடைட்டிஸு, அல்சர்ஸு இதை மட்டும் இந்த மாதிரி இதுதான் பார்க்குறோம். சில சிஸ்டமிக் டிசீசஸ் வந்து ஸ்கின் லீஷனாக வந்து இதாகும், எஸ்எல்இ இந்த மாதிரியான. ஈவன் டெங்கு ஃபீவர் கூட வந்து ஸ்கின் லீஷன்ஸில் வந்து இது இருக்கும். இந்த குரல் இருக்கு இல்லையா, குறிப்பிற்கு உணர்பவனாயின் உறுப்பினுள் என்ன பயத்துவத்தன். இது என்ன சொல்லுது அப்படின்னா, அதை நீங்கள் என்ன குறிப்பு இருக்கோ அதை வந்து உங்களால் புரிஞ்சிக்க முடியலன்னா உங்களுக்கு கண் இருந்தும் என்ன பயன் அப்படிங்கிறது தான் அந்த குரலோட அர்த்தம். யூஸ்வலாக நான் அந்த
ரெண்டு ஒவ்வொரு இதுலேயும் பேசும்போதும் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம், ஒரு ஸ்கின் டியூ டு இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அப்ரோப்ரியேட் ஆன்டிபயோட்டிக் போகிறது தான் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டு. இதில் ரெண்டே ரெண்டு இதை மட்டும் தான் எடுத்திருக்கேன், ஒன்று லெப்ரஸி இன்னொன்று டியூபர்குலோசிஸ், ரெண்டுமே நேஷ்னல் ப்ரோக்ராமில் இருக்குது. நேஷ்னல் ப்ரோக்ராமில் இருக்கிற ஒரு டிசீஸை நீங்கள் ட்ரீட் பண்ணுறப்ப இதை வந்து நீங்கள் ஆக்சுவலாக கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணணும். ஈவன் வந்து உங்களுக்கு ப்ரைவேட் ப்ராக்டிஸ்க்கு வந்தாலுமே கூட கவர்மெண்ட் ஹேஸ் டு டேக் கேர் ஆஃப் த பேஷண்ட். இப்போ என்எல்இபி வந்து ரொம்ப ஸ்டார்டட் லாங் பேக், 2005 வந்து ஃபைனல் புஷ்னு சொல்லி லெப்ரஸி எராடிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹேண்ட்ஸ் எராடிகேட் கவர்மெண்ட் இது பண்ணதுக்கு அப்புறமும் கூட ஸ்டில் வந்து தமிழ்நாட்டில் ஃபியூ பாக்கெட்ஸில் வந்து மோர் 10,000 பாப்புலேஷன் மோர் தென் ஒன் கேசஸ்ங்கிற மாதிரியான இதெல்லாம் இருக்குது. எக்ஸாம்பிள், நான் ஒர்க் பண்ணுற கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே சில பிளாக்ஸில் வந்து கேசஸ் நிறைய ரிப்போர்ட் ஆகுது. ஸோ என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து நான் மெடிக்கல் சூப்பர்வைசர்னு ஒருத்தவங்க வச்சுருப்பாங்க என்எம்எஸ்னு, அவங்க வந்து டோர் டு டோர் சர்வே பண்ணுவாங்க. ஏதாவது நியூ கேஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னாக்க அந்த ஏரியா ஃபுல்லாக, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மல்டிபேஸ்டரி கேஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக போயிட்டு வேறு யாருக்காவது ஸ்கின் லீஷன் இருக்கான்னு இது பண்ணுவாங்க. ஸோ பிஃபோர் ட்ரீட்டிங் இந்த ரெண்டு கண்டிஷன் தெரிஞ்சுக்கிறது முன்னாடி இந்த ஃபேக்டை தெரிஞ்சுங்க. இது தெரியும் உங்களுக்கு ஹைபோபிக்மெண்டட் பேஜஸ். இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன, டெம்பரேச்சருக்கு வந்து அனஸ்தீசியா இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து கம்ப்ளீட் அனஸ்தீசியா இருக்கும்னு அவசியம் இல்லை, ஹைப்போ அனஸ்தட்டிக் பேச்சஸ் இருக்கும். இதில் நம்மள்கிட்ட வர வேண்டிய இன்னொரு பாயிண்ட் என்னன்னாக்கா லெப்ரா ரியாக்ஷன்ஸ். லெப்ரஸிக்கு வந்து இஎன்எல் வந்து இது டைப் டூ ரியாக்ஷனு, ரெண்டு ரியாக்ஷன்ஸ் இருக்குது, டைப் ஒன் அண்ட் டைப் டூ. டைப் ஒன் அண்ட் டைப் டூ வந்து எப்போ வேணாலும் நடக்கலாம், அதாவது டூரிங் ட்ரீட்மெண்ட்டு அல்லது பிஃபோர் ட்ரீட்மெண்ட்டு, ஈவன் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் இதில் வேணாலும் ரியாக்ஷன்ஸ் வரலாம். ரியாக்ஷன்ஸ் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா பேஷண்ட் டென் டு ஸ்டாப் த ட்ரக்ஸ், ட்ரக்ஸை வந்து நிறுத்திட்டு உடனே வந்து சித்தா மெடிசன் எடுக்கலாம் அல்லது வேறு எதாவது எடுக்கலாம் அப்படின்ட்டு வருவாங்க. ஸோ அங்கே நாம் எம்ஃபசைஸ் பண்ண வேண்டியது ட்ரக் ட்ரீட்மெண்ட்டை நிறுத்தக்கூடாது. நீங்கள் வந்து எம்டிடி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எம்டிடியை வந்து நிறுத்தக்கூடாது. ஏன் நிறுத்தக்கூடாது அப்படின்னாக்க அதான் பார்க்கணும், ஷுட் கண்டினியூ. இது வந்து செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. இன்னொன்று லெப்ராட்டிவ் ரியாக்ஷன் வந்து இம்யூன் காம்ப்ளெக்ஸ் வாஸ்குலைட்டிஸ், இது வந்து மோர் சிவியர் தென் வந்து லெப்ரான் ரியாக்ஷன். இட் இன்வால்வ்ஸ் அதர் ஆர்கன்ஸ் ஆல்சோ லைக் ஆர்கைட்டிஸ், நெஃப்ரைட்டிஸ், இந்த மாதிரியான ஐரைட்டிஸ் இது எல்லாமே இதுவும் வரும். இது ப்ராப்பராக ட்ரீட் பண்ணல அப்படின்னா இது என்ன பண்ணுவாங்கன்னாக்க கூட வந்து ஸ்டெராய்ட்ஸ் கொடுப்பாங்க, கார்டிகோஸ்டெராய்ட்ஸ். இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அந்த ட்ரக்கை நிறுத்திட்டு நம்ம வந்து சித்தா ட்ரக்கை கொடுக்குறோம் அல்லது எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து தவறான ஒரு விஷயம். இது ஆக்சுவலாக வந்து ஹேப்பன் டு ஃபியூ இயர்ஸ் பேக், ஒரு நர்வ் இன்வால்மெண்ட்டோட வந்த ஒரு லெப்ரசி பேஷண்ட்டுக்கு நம்ம மக்கள் வந்து ஒரு பிண்ட தைலம் கொடுத்து அந்த கிராமத்தில் வந்து குடிசை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தைலத்தை தடவிட்டு படுத்திருக்காங்க, அந்த தைல வாசனைக்கு வந்து எலி வந்து கிடச்சிருக்கு. எலி கிடச்சது அவருக்கு தெரியவே இல்லை, பேஷண்ட் தெரியும், ஏன்னா வந்து ஆல்ரெடி அவர் வந்து அனஸ்தெடிக் பேச்சஸோடு இருக்கார். ஸோ வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ஒர்சன் பண்ணிடக்கூடாது, அதுதான் வந்து சொல்ல வேண்டிய பாயிண்ட். சரி ஓகே, நம்ம ட்ரக்கை நிறுத்தக்கூடாது, ஆனால் ஒரு இடத்துல நிறுத்தலாம். எப்போ அப்படின்னா டாப்சானுக்கு ரியாக்ஷன் வர்றப்ப, டாப்சானுக்கு வந்து ரியாக்ஷன் வந்ததுன்னா சென்ட்ரல் சைனோசிஸ் வரும், லிப்ஸில் இதுலலாம் வந்து சென்ட்ரல் சைனோசிஸ் இருக்கும். இந்த நேரத்தில் தான் வந்து தட்டு வந்து இங்கே நம்மளோட ட்ரக்கை வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. தட்டு வந்து டேப்ஸான் நிறுத்தினாலும் அவங்க தான் வந்து அதர் ட்ரக்ஸை வந்து கன்னியூ பண்ண இது பண்ணுவாங்க. இன்னொரு நான் இன்ஃபெக்ஷனுக்காக எடுத்த இன்னொரு பாயிண்ட் வந்து குட்டேனியஸ் டிபி. ஆல்ரெடி வந்து டிபி வந்து நேஷ்னல் ப்ரோக்ராமில் இருக்குது, 2020 வரைக்கும் ஆர்என்டிசிபியில் இருந்தது, இப்போ வந்து டிபி நேஷ்னல் எலிமினேஷன் ப்ரோக்ராமில் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் ஈவன் குட்டேனியஸ் டிபியாக இருந்தாலும் சரி, ஹவ் டு பல்முனரி ஆர் எக்ஸ்ட்ரா பல்முனரி, இதை இது வந்து ஒரு நான் ஹீலிங் அல்சர்னு சொல்லிட்டு சித்தா ஓபிக்கு வந்து மத்தன் தைலம் கொடுங்க இந்த மாதிரியான இதுக்கு வந்தது. நீங்கள் எனி அமௌண்ட் ஆஃப் தைலம் அப்ளிகேஷன்ஸ் வந்து பேஷண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணாது, ஒன்லி ப்ராப்பர் ஏடிடி போட்டால் வழியே வந்து பேஷண்டோட இதை பாருங்கள், பயாப்சி ரிப்போர்ட் பாருங்க. மைக்கோபாக்டீரியா யூஸ்வலாக ரெண்டு ஃபார்ம் வந்து நமக்கு வந்து டிபி வந்து அது குட்டேனஸ் டிபி வந்து நமக்கு வந்து வரும், ஒன்று வந்து லூப்பஸ் வல்காரிஸ், இன்னொன்று வந்து டிபிவிசி. டிபிவிசி வந்து யூஸ்வலாக வந்து அது ப்ரோசெக்டார்ஸ் வாட்டுமாங்க, முன்னாடி பழைய பேர் அது, அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறவங்களுக்கு கையில் காலில் வரும். அதனால லூப்பஸ் வல்காரிஸ் மோஸ்ட்லி
செர்விக்கல் லீஷன், செர்விக்கல் அண்ட் ஃபேஸ் இதில் வந்து வரும். இது முக்கியமான பாயிண்ட் என்ன, ஆப்பிள் ஜெல்லி நூடுல். இதில் வந்து கிளாசிக்காக ஆப்பிள் ஜெல்லி நூடுல் இல்லை, பட் ஸ்டில் வந்து இது வந்து டிபி கேசஸ். இது அனதர் கேஸ் ஆஃப் குட்டினஸ் டிபி. ஓகே, தட் இது இன்ஃபெக்ஷன் வந்து இது ரெண்டு டிபியும் லெப்ரஸையும் மட்டும் ஏன் சொல்லணும்னா, இது வந்து நேஷனல் ப்ரோக்ராமில் இருக்கிறதான் சொல்லுவேன். இது இல்லாமல் எனி இன்ஃபெக்ஷன் வந்து லைக் பேக்டீரியா வைரஸ் எதுவாக இருந்தாலும் அப்ரோப்ரியேட் ஆன்டிபயாட்டிக்ஸ் வந்து எப்பயுமே பிஃபோர் கோயிங்ஸ் தர் ட்ரீட்மெண்ட், இதை அதை தான் வந்து நம்ம வந்து பேஷண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணணும். பிகாஸ் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ், ஈவன் ஹெர்பிஸ் ஜாஸ்டரா இருக்கலாம், ஃபேஷியல் நர்வ் இன்வால்வ் வந்ததுன்னா ராம்சேகன் சிண்ட்ரோம் வரும். இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்ஃபெக்ஷன், எனி இன்ஃபெக்ஷன் வந்து இஃப் தேர் இஸ் ஏ ஆன்டிமைக்ரோபியல் தெரப்பி, அதை தான் வந்து நம்ம அட்வைஸ் பண்ணணும். இது வந்து ஒரு ஹார்ம்லெஸ் ஃப்ரக்கல். ஃப்ரக்கல்ஸ் வந்து டியூ டு சன்லைட் டேமேஜ்னால தேர்ட் ஆர் ஃபோர்த் டிகேடில் வந்து ஃப்ரக்கல்ஸ் ஃபார்ம் ஆகும். இது வந்து ஹார்ம்லெஸ், இவங்களுக்கு வந்து சன்லைட்டை வந்து அவாய்ட் பண்ணுறது மட்டும்தான் ஒரே இது. யூவி ரேடியேஷனை வந்து அவாய்ட் பண்ண சொல்கிறது, சன்ஸ்கிரீன் லோஷன் போடுறது, இதெல்லாம் இது வந்து நம்ம ட்ரீட் பண்ணலாம். ஆனால் இது வந்து டியூ டு நம்ம நிறையா டீனியா கேசஸ் நமக்கு வரும், டீனியா வெர்சிகுலர் கேசஸ் வரும், சிமிஐடிபிஎஸ் நிறையா போடுவோம், ஹைப்பர் குரோமிக் டிவி. இதுவும் வந்து யூஸ்வலாக வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷனாக பார்ப்போம். இது ஹைப்பர் பிக்மெண்டேஷன் காரணம் வந்து ஸ்போர்ஸ் வந்து ஸ்டேட்டம் காரணம் இதில் டெபாசிட் ஆகிறனால இன்க்ரீஸ்டு மெலனோசைட்ஸ்னால வந்து ஹைப்பர் குரோமிக் டிவி. இதுவும் நம்ம ட்ரீட் பண்ணலாம். பட் இந்த கேஸ் வந்து ஆக்சிலரி ஆம்பிட்ஸில் வர ஃப்ரெக்கல்ஸ் வந்து இது வந்து டைப் ஆஃப் நியூரோஃபைப்ரோமெட்டிசிஸ். பேட்ரிக் யூஸ் ஜான்சன் கேள்விப்பட்டிருக்கீங்களா, நம்ம ஊர் டெர்மட்டாலஜிஸ்ட். அவரோட அவர் வந்து பாம் அண்ட் சோலில் வர்ற நியூரோஃபைப்ரோமெட்டிசிஸ் வந்து சைன் தான் அது, பேட்ரிக் யூஸ் ஜான்சன். இது வந்து க்ரூ சைனு. இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஃப்ரெக்கல்ஸை வந்து நீங்கள் வந்து ஒரு டீனியானோ அல்லது வேறு ஏதோ சம்திங் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வச்சு ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா, எங்கேயாவது ஒரு நர்வ் ரூட்டில் வந்து ஒரு டியூமர் வந்து நியூராலஜிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் வந்ததுன்னா, அதை வந்து அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் டேக்கிங் சித்தா மெடிசன் மெர்குரி இருந்தது அதனால் நியூராலஜிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் இருந்தது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. யாரும் வந்து இதை வந்து ஸோ வந்து பிஃபோர் கோயிங் ட்ரீட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன இதை நம்ம எதை நோக்கி நம்ம ட்ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. இந்த ஹோல் சைடு எல்லாமே கோயிங் மை ப்ரெசன்டேஷன் வந்து வெறும் ஸ்கின் மட்டும் கிடையாது, ஸ்கின்னுக்கு அடியில் வந்து வேறு என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கலாம். அக்கோந்தோசிஸ் வந்து இன்றைக்கி நிறைய அடலோசன் கேர்ள்ஸ் அடலோசன் ஏஜ் குரூப் இருக்கும், நிறைய பேருக்கு பார்க்கலாம். ஆம்பிட்ஸில் ஆக்சிலரியில் நெக்கில் வந்து அக்கோந்தோசிஸ் இருக்கும். இது மோஸ்ட் ஆஃப் த இது வந்து ஒபிசிட்டி அல்லது ஓவர் வெயிட்னால வர்ற அக்கோந்தோசிஸாக இருக்கும். ஆனால் ரேர்லி ஒரு எஸ்பெஷலி லீன் இண்டிவிஜுவலுக்கு வந்து அக்கோந்தோசிஸ்னா இன்டர்னல் மெல்கினிஸே சஸ்பெக்ட் பண்ணணும் நம்ம, ஒன்று. ரெண்டாவது வந்து காமன் வந்து மெட்டபாலிக் சிண்ட்ரோம். மெட்டபாலிக் சிண்ட்ரோம் வந்து அக்கோந்தோசிஸ் வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு காஸ்மெட்டிக் இஷ்யூ தான், பட் அண்டர்லைங் இட் வந்து இப்போ ஒரு அடலோசன் கேர்ள் வந்து அக்கோந்தோசிஸ் தான் நானே, ஃபியூச்சரில் வந்து அவங்க வந்து பிசிஓஎஸ்க்கு டெவலப் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த இது ஹார்ம்லெஸ் தான், ரேர்லேயே வந்து இன்டர்னல் மெல்கினிஸ் இருக்கும். ஜஸ்ட் இதை பாருங்கள், ஒரு ஹைப்பர் பிக்மெண்டேஷனோட வந்த கேஸு ஜஸ்ட்டு வந்து. ஆனால் இது எதனால் வந்து அப்படிங்கிறத பாருங்கள், விட்டமின் பி டுவெல் லெவல் பாருங்கள். பி டுவெல் லெவல் வந்து 83 தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பிரட்டசல் ஆன்டிபாடி பாருங்கள். இது வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து பி டுவெல் வந்து ஓரலாக எவ்வளோ எனி அமௌண்ட் ஆஃப் ஓரல் பி டுவெல் வந்து இதாக வேலை செய்யாது. இதை ஏன் என்ன சொல்லணும்னா, இதை நம்ம நீங்கள் வந்து ஒரு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் எடுத்துகிட்டு ஏதாவது ஒன்று பாஞ்ச பரங்கப்பட்ட சூழ்நிலை ஏதாவது ஒரு ட்ரக் கொடுத்துட்டே இருக்கீங்கன்னு வச்சிங்க, லேட்டரான வந்து பீட்டோல் டிஃபிஷியன்ஸினால ஒரு நியூராலஜிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் வருதுன்னு வச்சிங்க, அப்போ வந்து நம்ம வந்து அக்யூஸ் பண்ணிடுவாங்க, நீங்கள் கொடுத்த ட்ரக்குனால தான் இது வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ்வலாக வந்து கேஷீட் எழுதுகிறப்ப வந்து வெஜிடேரியன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க, எழுதுவீங்க இல்லையா, ப்ரெசன்ட் ஹிஸ்ட்ரி பாஸ் ஹிஸ்ட்ரி. இப்போ இதில் வந்து ஒரு யூஸ்வலாக வந்து போஸ்ட் கிராஜுவேட்ஸ்க்கு வந்து ஹெமிபிளிக் அதில் வந்து டயட்னு போட்டு மிக்சடு டயட்டு வெஜிடேரியன் எழுதணும். அப்போ வந்து எக்ஸாமில் வந்து கேள்வி கேட்குறாரு, வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ், வெஜிடேரியன் டயட்னு எழுதிருக்கீங்க, வாட் இஸ் த சிக்னிஃபிகன் நியூரோலஜிக்கல் இஷ்யூ அப்படின்னு கேட்குறாரு.
வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ்? வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து 10 to B12 டிஃபிஷியன்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இல்லை இதெல்லாம் டிஃபிஷியன்ஸ்லாம் வர்ற பிரச்சனைகள், இது இதனாலலாம் வரும். அட்ரோபிக்யா, ஹெவி ஆல்கஹால் ட்ரிங்கிங், அதெல்லாமே கிரேவ்ஸ் டிசீஸ், லூப்பஸ், மெடிக்கேஷன், இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. யார் யாரெல்லாம் வந்து லாங் டேர்ம் பிபி H2 பிளாக்கர்ஸ் மெட்ஃபார்மில் இருக்காங்களோ இவங்களுக்கு எல்லாம் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா, இன்றைய தேதியில் வந்து ஒரு 40-50 வயசில் வந்து ஒருத்தவங்களுக்கு ஏதாவது மைல்டு அஞ்சைனா பெயின் ஏதாவது ஒன்று வரும், ஒரு கார்டியாலஜிஸ்ட்டில் போகிறாங்கன்னா உடனே வந்து ஆஸ்பிரின், க்ளோபிடேஜில் எல்லாம் எழுதும்போது கூட வந்து ஒரு பெண்டாபோஸ்டலும் சேர்த்து எழுதி கொடுத்துருவாங்க. அவங்க வந்து இயர்ஸ் டுக்கர் தான் எடுத்துருப்பாங்க, 10 வருஷம் 15 வருஷம் கூட வந்து பிபி எடுத்துகிட்டு இருக்கிற பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா B12 டிஃபிஷியன்சி வரதுக்கு வாய்ப்பு, கூடவே மெட்ஃபார்மின். மெட்ஃபார்மின் வந்து லெஸ்ஸர் அமௌண்ட்டில் வந்து பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரு நாளைக்கு மோர் தென் 1500 மில்லிகிராம் எடுக்கிறாங்க, அதுவும் வந்து ரொம்ப நாளாக எடுக்கிறாங்க அப்படின்னா B12 லெவலை வந்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். அடுத்து வந்து ஸ்ட்ரிக்ட் வீஜன் டயட், பால் கூட குடிக்காமல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வெஜிடேரியனாக இருக்கவங்களுக்கும் B12 டிஃபிஷியன்சி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது நம்ம சித்தா ஓபிக்கு வந்த கேஸ் தான். இது எஸ்எல்ஏ வந்து இதில் என்னென்னலாம் வரலான்னு, மேலே ரேஷ், டிஸ்காய்ட் ரேஷ், போட்டோ சென்சிட்டி, ஆர்த்ரைட்டிஸ், சிரோசைட்டிஸ், ரீனல் டிசார்டர், நியூரலஜி டிசார்டர், ஹெமடாலஜி டிஸ், இவ்வளோ பிரச்சனையும் வரும். இதை வந்து நம்ம கவனிக்க, எஸ்எல்ஏன்னு டயக்னோஸ் பண்ணாமல் இது விட்டுட்டோம் அப்படின்னாக்க, இதில் வந்து பின்னாடி வந்து இன்க்ளூடிங் வந்து ஹெமிப்ளீஜியா வர எஸ்எல்இ வந்து ஹெமிப்ளீஜியா வந்த பேஷண்ட்லாம் இருப்பாங்க. லேட்டரான இது ஜஸ்ட் லைக் தட், இது வந்து ஒரு எக்ஸிமான் ட்ரீட்மெண்ட்டு, ஆர்ஜிஎம் கொடுத்துட்டு கரப்பான தேல எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நியூரலாஜிக்கல் மேனிஃபெஸ்டேஷனோ அல்லது சிரோசைட்டிஸோ அல்லது வேறு ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் வந்து டயக்னோஸ் பண்ணாங்கன்னா ஒன்று ஏர்லியராக மிஸ் பண்ணோம். ஒன்று இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா, நம்ம கொடுத்த ட்ரக்னால தான், சித்தா ட்ரக் வந்து குறிசுவே, நீங்கள் கொடுத்த ட்ரக்னால தான் வந்து இவங்களுக்கு இது வந்து. இதோட முக்கியமான விஷயம் லூப்பஸ் நெஃப்ரைட்டிஸ். இது வந்து ஒரு நடந்த இன்சிடெண்ட் கூட, ஒரு டாக்டர் வந்து ஆக்சுவலாக ஸ்கின் லீஷனை பார்த்துட்டு ட்ரக் கொடுத்துருக்காரு, லூப்பஸ் நெஃப்ரைட்டிஸ் வந்திருக்கு, நெஃப்ராலஜிஸ்ட்டை போயிருக்காங்க, சித்தா மெடிசன் எடுத்தனால தான் உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க. அந்த டாக்டரை தேடிட்டு அவங்க பேஷண்ட் வந்துட்டாங்க, டாக்டர் கிளினிக்கிட்ட மூடிட்டு அப்சென்ட் ஆகிட்டார். அப்புறம் அந்த பேஷண்ட்டோட ரிப்போர்ட்ஸை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறப்ப தெரியுது அது வந்து நாட் டியூ டு சித்தா மெடிசன், அது வந்து லூப்பஸ் நெஃப்ரைட்டிஸ்னால வந்ததுன்னு. ஸோ பிஃபோர் கோயிங் வந்து ட்ரீட்மெண்ட் டயக்னோஸ், எஸ்எல்இ வந்து சம்டைம்ஸ் வந்து இது ஸ்கின் லீஷன் கூட இருக்காது, வெறும் ஜஸ்ட் ஹேர் ஃபால் மட்டுமே இருக்கும். என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் ப்ராக்டிஸ் பண்ணுறவர் வந்து ஹேர் ஃபால் ட்ரீட் பண்ணும் போது முதல்ல வந்து ஹேர் ஃபால் ட்ரீட் பண்ணுறது மட்டும் எஸ்எல்இ ரூல் அவுட் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிப்பேன் அப்படின்பார். தீஸ் ஆர் ஆல் த அதர் காம்ப்ளிகேஷன்ஸ். அதனால் டிஸ்காய்ட் லூப்பஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, ஸ்கின்னை மட்டும் இன்வால்வ் ஆகுதுன்னு, ஆனால் அதையும் நம்ம சொல்ல முடியாது. இன்றைக்கி ஸ்கின்ல இன்வால்வ் ஆகிருக்கும், இன்னும் ஒரு கொஞ்ச நாள் கழித்து அதர் ஆர்கன்ஸ் இன்வால்வ் ஆகிறப்ப இது வந்து மாடர்ன் மெடிசன் பிஜியில் வந்து இது ஒரு கொஸ்டின், எக்ஸ்ட்ரா ஆர்டிகுலர் மேனுஃபேக்சர்ஸ் மேனுஃபேக்சரேஷன் ஆஃப் எஸ்எல்இன்னு ஒரு கொஸ்டினே வரும். இது அதே மாதிரி மேலே ரஷ் இருக்கா அந்த பேஷண்ட்டுக்கு, இது என்ன கேஸ்? ஆக்சுவலாக மேலே ரேஷ் வந்து எல்லா பேஷண்ட்டும் இருக்காது, ஒன்லியும் வந்து 100 out of 30% பேஷண்ட்ஸ் தான் வந்து மேலே ரேஷஸ் இருக்கும். நேசோலோபியல் ஃபோல்டு வந்து ஸ்பேரிங் இருக்கும், இது வந்து எஸ்எல்இ கிடையாது, இது வந்து பாலிமார்பஸ் லைட் அரப்ஷன் டியூ டு சன்லைட் டேமேஜ்னால வந்த இது. இவர் வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு இந்த பேஷண்ட், ஆனால் இது வந்து ஃபஸ்ட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணது ஆன்டிநியூக்ளியர் ஆன்டிபாடி தான் பார்த்தாங்க. ஏஎன்ஏ பார்த்துட்டு ஐஎன்ஏ நெகட்டிவ்னு வந்ததுக்கப்புறம் தான் இதை வந்து டெர்மடைட்டிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தாங்க. அடுத்து பேசல் செல் கார்சினோமா, இது ரொம்ப ரேராக வரும் பட் வராதுன்னு இல்லை. ரீசன் என்ன அப்படின்னாக்கா, ரொம்ப லாங் டேர்மாக வந்து ஸ்லோ க்ரோயிங் லாங் டேர்மாக இருக்கிற அல்சரு, இதை வந்து டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. ரோடன் அல்சர், ரோடன் அல்சர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பழைய டெர்மினாலஜி, இப்போ வந்து இதை யாரும் யூஸ் பண்ணுறதில்லை. எலி கடித்த மாதிரி அல்சர் இருக்கிறனால தான் ரோடன் அல்சர்னு. அது இது பிசிசி வந்து கம்ப்ளீட்டாக இது பண்ணிடலாம், க்யூர் பண்ணலாம். சர்ஜிக்கல் எக்ஸேஷன்லாம் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் வந்து நம்ம மெடிசன்ஸ் தைலம் அப்ளிகேஷன் கொடுத்துட்ருக்கிறத விட இந்த
எக்ஸிமாவுக்கும் ஆனால் டிடியாக இருக்கும். வர்ற எல்லா பேஷண்ட்டுமே வந்து ஸ்கின் கேஸ் கிடையாது, கேன்சர் கூட வந்து ஸ்கின் லீஷனாக வந்து ப்ரெசென்ட் ஆகலாங்கிறது தான் அதனோட இது. அடுத்து இன்னொரு விஷயம் வந்து நமக்கு அடிக்கடி ப்ரெசென்ட் ஆகிற ஒரு இது விஷயம் வந்து லைக்கன் பிரகாஸ் பெக்கோண்டோசிஸு. இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவில் ரிப்போர்ட் ஆனிச்சிருந்த பேஷண்ட்டு இந்த இது வந்து இந்தியன் டெர்மனாலஜிஸ்ட் வந்து நிறைய டெர்மினாலஜியை வந்து வேர்ல்டுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் இதுவும் ஒன்று, இது ஒன்று செபோரிக் மெலனோசிஸு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்முடைய இதை தான் வந்து கொடுத்துருக்காங்க, நம்முடைய இந்தியன் டெர்மினாலஜி கொடுத்த டெர்மினாலஜிஸ் இதெல்லாம். இது வந்து சீக்கிரம் சரியாகுது. அக்யூட் ரெமிஷன் அண்ட் எக்ஸாபரேஷன் வேக்சின் அண்ட் லைக் எனி அதர் ஆண்ட் கிரே மேக்யூல் சன் எக்ஸ்போஸ் ஏரியா ஃபோர் ஹெட் அண்ட் நெக் இது இருக்கா. திஸ் இஸ் ஆல்சோ ஏ பயாப்ஸி ரிப்போர்ட் பாருங்க. ஒரு நிறைய விஷயம் வந்து இதை வந்து அக்ரவேட் பண்ணோம். ஒன்று சன்லைட்டு, ஒரு சித்த ட்ரக் அக்ரவேட் பண்ணும். என்ன ட்ரக் தெரியுமா? நிறைய கண்ட்ரியில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏர்போர்ட்டில் எடுத்துகிட்டு போகணுன்னாக்க ஈஸ்வரமொழி, எஸ் அரிஸ்டோலிக்கே காம்போ, ஈஸ்வரமொழி, ஆடுதிண்டா பாலை, இதெல்லாம் வந்து நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் பேன் பண்ணியிருக்காங்க. அது வந்து லைக்கன் பிரகாஸ் பெக்கோண்டோசிஸை வந்து அக்ரவேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த லைக்கன் அமிலோடிசிஸ் அனதர் கேஸ். அமிலாய்ட் ப்ரோட்டீன் வந்து ஸ்கின் லீஷனில் ஸ்கின்ல வந்து டெபாசிட் ஆகிறதுனால வருது. இதில் என்ன இதுனா ஸ்கின்ல மட்டும் டெபாசிட் ஆகாது, இன்டர்னல் ஆர்கன்ஸ்லையும் டெபாசிட் ஆகும். பேங்க்ரியாஸு, ஸ்டொமக்கு, எங்கே வேணாலும் டெபாசிட் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கின் லீஷன் மட்டும் ட்ரீட் பண்ணிகிட்டு இருப்போம், ஆனால் வந்து இன்டர்னல் ஆர்கனில் டெபாசிட் ஆகிறது நமக்கு தெரியாது. ஸோ வந்து லைக்கன் அமிலோடிசிஸ் நம்ம ஒன்ஸ் டயக்னோஸ் ரீச் பண்ணோம்னாக்கா இன்டர்னல் ஆர்கன்ஸில் வந்து அமிலாய்ட் ப்ரோட்டீன் டெபாசிட் ஆகிருக்கா, இன்னும் இன்டர்னல் ஆர்கன்ஸோட இன்வால்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்க்க வேண்டியது நம்முடைய இது. அதனால தான் வந்து டெர்மடாலஜி வந்து ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணுவாங்க, பீரியடிக்கலாக பண்ண சொல்லுவாங்க. இதில் மூணு டைப் இருக்கு. கேன் ஹார்ம் த ஹார்ட், லிவர், ஸ்பீன், கிட்னி, டைஜஸ்டாக, பிரெயின் ஆர்வஸ். இன்னொன்று வந்து அமிலாய்ட் நியூரோபதி, நர்வ் செல்ஸ்லேருந்து அமிலாய்ட் ப்ரோட்டீன் டெபாசிட் ஆகிறதுனால அமிலாய்ட் நியூரோபதி வந்து வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இது நம்ம ஓபிக்கு வந்த இன்னொரு கேஸ் ஸ்க்ளியூரோடெர்மா. ஸ்க்ளியூரோடெர்மாவில் வந்து மூணு இருக்குது. ஒன்று லோக்கலைஸ்டு, லோக்கலைஸ்டு வந்து மார்ஃபியான்னு சொல்லுவாங்க, திஸ் ஒன் லோக்கலைஸ்டு மார்ஃபியா. இது வந்து ஆல்மோஸ்ட் பிரச்சனை இல்லாது, ஒரே ஒரு ஸ்கின் சிங்கிள் ஸ்கின் லீஷன் மட்டும் பேக்லேயோ ட்ரங்க்லேயோ இருக்கும். பட் அப்படி இல்லாமல் இது ஃபுல்லாக இருந்ததுனாக்க இந்த பேஷண்ட் வந்து ஸ்க்ளியூரோடெர்மா யாராவது பார்த்துருக்கீங்களா? ஸ்கின் வந்து டைட்டனிங் ஆயிடும், ஸ்கின் டைட்டனிங் ஆகி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி இருக்கும் ஸ்கின்னோட இது வந்து. மார்ஃபியா வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஹார்ம்லெஸ்ஸு, பட் வந்து மற்ற ஸ்க்ளியூரோடெர்மா அப்படி கிடையாது. ஸ்க்ளியூரோடெர்மா வந்து இன்டர்னல் ஆர்கனில் போகிறப்ப சிஸ்டமிக் ஸ்க்ளியூரோசிஸ் ஆகும். ஸோ வந்து ஸ்க்ளியூரோடெர்மான ஒரு கேஸை பார்க்குறீங்க அப்படின்னா இன்டர்னல் இன்வால்மெண்ட் இருக்காங்கிறது ஆன்டிநியூக்ளியர் ஆன்டிபாடி பார்த்துட்டு, இன்கேஸ் அது பாசிட்டிவ்னா வேறு எங்கே வந்து அதனோட டெபாசிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. இதில் ஒரு இன்னொரு விஷயம் என்னென்னா ரீனல் கிரைசிஸ் ஒன்று இருக்கும், ஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம், இதெல்லாம் வந்து இதோட ரீனல் கிரைசிஸ். நீங்கள் நம்மள்ட்ட வரும்போது நல்லா வந்துட்டு நம்ம ஸ்க்ளியூரோடெர்மாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சதுக்கப்புறம் திடீர்னு ரீனல் கிரைசிஸ் போனாங்கன்னாக்க அப்போ வந்து என்னென்னா நம்ம கொடுத்த ட்ரக்கில் தான் ரீனல் கிரைசிஸ் போனாங்க அப்படின்றாங்க. சடன் ஹைப்பர் டென்ஷனு, ஹைப்பர் டென்சிவ் என்செஃபலோபதி, இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் போகிறப்ப. ஸோ வந்து நம்ம இதை முன்கூட்டியே டயக்னோஸ் பண்ணிட்டோன்னா ப்ரிவெண்ட் பண்ணிடலாம். ஸ்க்ளியூரோடெர்மாவை வந்து ஏர்லியராகவே ஸ்கின் லீஷன்ஸ் இருக்கும்போது சிஸ்டமிக் ஸ்க்ளியூரோசிஸ் போகிறதுக்கு முன்னாடியே போனால் மாடர்ன் மெடிசனில் வந்து ஃபர்தர் காம்ப்ளிகேஷனை வந்து நல்லாவே ப்ரிவெண்ட் பண்ணலாம். இது கிரஸ் சிண்ட்ரோம்ங்கிறது இந்த அஞ்சு இது இருக்கும், கால்சினோசிஸ், ரேனாஸ் ஃபினோனா தெரியும் நினைக்கிறேன், ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கிற ஓகே ஈசோஃபகல் டிஸ்ஃபங்க்ஷன். இன்னொரு விஷயம் வந்து ஸ்க்ளியூரோடெர்மா இருக்கவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து கேஸ்ட்ரிக் ஈசோஃபகல் ரிஃப்ளெக்ஸ் டிசார்டர் சொல்லுவாங்க, ஈவன் அவங்களே கூட பிபிஐ எடுத்துகிட்டு வருவாங்க. ஸ்க்ளியூரோடாக்டைலைட், டாலஞ்சக்டைசிஸ், இது எல்லாம் சேர்ந்த அஞ்சு சேர்ந்தா கிரஸ் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. அதனால்
அதர் காம்ப்ளிகேஷன் வந்து பல்மனரி ஹைப்பர்டென்ஷனு, பல்மனரி ஃபைப்ரோசிஸ், கார்டியோவாஸ்குலடிஸ், கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர், இது எல்லாமே வந்து ஸ்க்ளியரோடமாவோட சிஸ்டமிக் காம்ப்ளிகேஷன்ஸில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வெறும் ஸ்கின் லீஷன் மட்டும் இல்லாமல் அது எஸ்எஸ்எஸ் ஸ்க்ளூரோசிஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ரூல் அவுட் பண்ணிக்கணும். இன்னொரு விஷயம் வந்து பயோட அடுத்த கேஸ் வந்து பயோடர்மா கேங்க்ரியோசிஸ். இது வந்து ஒரு நான் ஹீலிங் பெயின்ஃபுல் அல்சர், வெரி சீரியஸ் அல்சரேட்டிவ் ஸ்கின் டிசார்டர்ஸ். இதை வந்து நம்ம எப்படி எக்ஸ்க்ளூட் பண்ணோன்னா, எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் இன்ஃபெக்ஷன், அதை பசை வந்து எடுத்து கல்ச்சருக்கு அனுப்பினோம்னா ஸ்டெரைல் பசு தான் இருக்கும், அதில் வந்து ஆர்கானிசம் எதுவும் க்ரோத் இருக்காது. அடுத்து வந்து ரிங்கிள்டு பேப்பர் அப்பியரன்ஸ், இந்த இதில் வந்து அந்த ஸ்கின் லீஷனை பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கிள்டு பேப்பர் அப்பியரன்ஸ் இதில் இருக்கும். இது பேரே வந்து தப்பு, ஆக்சுவலாக இது பயோடர்மா கிடையாது, பயோடர்மா நாட் டியூ டு இன்ஃபெக்ஷன், இது வந்து ஆட்டோமியூனில் வரும். நம்ம புக்கில் வந்து இதை வந்து கிளாசிக்காக வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க, சண்டி பரங்கின்னு சொல்லிட்டு. இதில் பாருங்கள், மேல திமிரெடுத்து ஆலங்கரைய காரமடில் அசைந்தும் களம்போல் மேலும் வளரும். காரமடில் இது நீங்கள் வந்து மொத்தம் தைலம் போட்டீங்க அல்லது வேறு எதாவது ட்ரெஸ்ஸிங் பண்ணுறீங்கன்னா அதிகமாக தான் குறையாது. இது ரெக்கமெண்ட் இது பண்ணியிருக்காங்க, டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பாருங்கள், ஜி காம்ப்ளிகேஷன்ஸ் கூட மேனி குன்ற வைத்து வயிறு கழிந்து வாந்தி செய்யும். இதோட அசோசியன்ஸ் வந்து ஐபிடி இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸோடு இருக்கிறத இதில் வந்து அதை லாங் பேக் வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அசோசியேட்டாக இருக்கும். ஐபிடி வந்து ஆக்சுவலாக இந்த கேஸை நான் டயக்னோஸ் பண்ணதே ரொம்ப இந்த பேஷண்ட்டோட அந்த அந்த பேஷண்ட்டை வந்தாங்க, அந்த பேஷண்ட்டோட மதர் வந்து ஆல்ரெடி கிரான்ஸ்க்கு டி இது எடுத்துகிட்டு இருக்கவங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கவங்க. அந்த பேஷண்ட் நான் பார்த்துட்டு போதே அவங்க அம்மா உள்ளே வந்தாங்க, இவங்க தான் எங்கள் அம்மா அப்படின்னாங்க. உடனே வந்து இந்த பேஷண்ட்டுக்கு வந்து இதை வந்து பிஜி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்துட்டு இது ஃபிஷியன் கணிப்பிட்டா ஸ்டீராய்ட்ஸ் போட்டதுக்கப்புறம் அது செட்டில் ஆனிச்சு அந்த அல்சர்ஸில். நான் ஆக்சுவலாக வந்து மொத்தம் தேலம் போடலாமா மஞ்சள் ஸ்டேஜி கொடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ, ஏன்னா ஜெனட்டிக்கல் சசபிலிட்டி அந்த மதருக்கு வந்து ஆல்ரெடி கிரான்ஸ் இருக்கிறதுனால இவருக்கு வந்து இந்த சான்சஸ் ஆஃப் இது வந்து அதிகம். இது எல்லாமே வந்து இது கூட இருக்கிற இன்னொரு விஷயம், இது பேஷண்ட் டிசீஸ் வந்து இதுவும் அப்படி தான், பயோடர்மா கேங்க்ரியோசிஸும் கூட இன்வால்வ் ஆகிருப்போம். இது ஏழையில டிடெக்ட் பண்ணிட்டோன்னா ஃபர்தராக வந்து நம்ம வந்து இதுக்கு போகிறத வேஸ்குலர் காம்ப்ளிகேஷன்ஸோ அல்லது அனூரிசம் ஏதாவது போகிறத வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிடலாம் முன்கூட்டியே கண்டுபிடிச்சிட்டோன்னா. இந்த அடுத்து வந்து பயோஜெனிக் கிரானுலோமா வெர்சஸ் கபோசிஸ் சார்கோமா, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா? இது வந்து நமக்கு வர்ற கேஸு யூஸ்வலாக வந்து இது வந்து பயோஜெனிக் கிரானுலோமா வந்து இது பயோஜன் கிடையாது, இது ஒரு டைப் ஆஃப் ஹெமஞ்சியோமா ஃபில்டு வித் கேபிலரிஸ் ஈஸியாக டென் டு ப்ளீடு. பட் இது அப்படி கிடையாது, கபோசிஸ் சார்கோமா டியூ டு வந்து இம்யூனோசப்ரேஷன் ஹெச்ஐவியில் வர்ற ஒரு டைப் ஆஃப் கேன்சர். இதுவும் ஃபேஸ்லாம் இந்த இது வந்து கபோசிஸ் சார்கோமா ஃபிலடெல்பியான ஒரு படம் வந்தது பார்த்தீங்களா, 1994 டாம் ஹான்ஸுக்கு ஆஸ்கார் அவார்டு கொடுத்தாங்களே ஞாபகம் இருக்க, அவருக்கு வந்து இந்த ஸ்கின் லீஷன் இருக்கும். அவர் ஆக்சுவலாக ஒரு ஹெச்ஐவி பாசிட்டிவ் பேஷண்டாக நடிச்சிருப்பாரு ஞாபகம் இருக்க, நம்ம படிச்சப்ப அப்பா வந்து இந்த அளவுக்கு ஏஆர் ஆன்டி ரெட்ரோவைல் தெரப்பிலாம் கிடையாது அந்த தோஸ் டேஸ். அந்த படம் வந்தப்போ ஹெச்ஐவி வந்து டாக் ஆஃப் ரொம்ப பிரபலமாக இருந்த டைமு. அப்போ அவருக்கு ஆஸ்கர் கொடுத்தப்போ வந்து ஒரு கோர்ட் சீனில் வந்து சட்டையை கட்டி வாம்பார், அவருக்கு வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அவர் அப்படி தான் நோட்டீஸ் பண்ணுவாங்க ஆஃபீஸில் இருக்கிறப்ப, ஒரு லாயராக இருப்பார் ஆஃபீஸ்க்கு போகிறப்ப வந்து ஃபஸ்ட்டு அவரோட கபோசிஸ் சாக்கமாக வந்து அவரோட சப்பாடு நோட்டீஸ் பண்ணிட்டு சொல்லுவார், அப்புறம் ஆஃபீஸ் போகிறத அவாய்ட் பண்ணுவார். அந்த பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்கா யாராவது படம் பார்த்தீங்களா? இல்லை. இது ரெண்டாவது இருக்குது கூகுள் பிக்சர், அது நம்மள்ட்ட வந்த பேஷன் கிடையாது, கபோசிஸ் சார்கோமா இது வந்து கூகுளில் இருந்த இந்த பிக்சர். இது வந்து கபோசிஸ் சார்கோமா யூஸ்வலாக வந்து நம்ம ஊரில் வந்து ஹெச்ஐவி பாசிட்டிவ் பேஷண்ட் தான் பார்க்குறோம், ஆனால் ஹெச்ஐவி இல்லாமல் இம்யூனோ சப்ரேஷன்ஸில் கூடவே வந்து இதுலேயும் சேர்ந்துருக்கலாம், வேறு டைப் ஆஃப் இம்யூனோ சப்ரேஷன்லையும் ஹெர்பிஸ் வைரஸோடு சேர்ந்துருக்கலாம். ஓகே,
இது இல்லாமல் வேறு என்னென்னலாம் வந்து டெர்மட்டோமயோசைட்டிஸ் வரும். டெர்மட்டோமயோசைட்டிஸ் வந்து நாட் ஒன்லி ஸ்கின் லீஷன், இது ஜிஐ கேன்சரில் வர்ற ஒரு கோட்ரான் ரேஷ் ஜிஐ கேன்சர் வரலாம். எரித்திமா கைரேட்டன் ரிப்பன்ஸு, இது வந்து லங் கேன்சரில் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகிற ஸ்கின் லீஷன். செபோரிகரோட்டோசிஸ் இதுவும் இது நமக்கு அடிக்கடி வரும். செபோரிகரோட்டோசிஸ் ஓபியில் நம்ம ஈஸியாக பார்க்கலாம். இது 99% வந்து ஹார்ம்லெஸ் தான், வெறும் கெரட்டோசிஸ் மட்டும்தான் இருக்கும். பட் வந்து லெஸ் தென் 40 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் சடன் ஆன்செப்ட்டு அப்ரப்டாக ப்ராக்ரெசிவாக இருக்குன்னா இன்டர்னல் மெலிகன்சியை நம்ம கண்டிப்பாக சஸ்பெக்ட் பண்ணணும். அடினோ கார்சினோமா இருக்கா அப்படிங்கிறத டெஃபினட்டாக நம்ம வந்து சஸ்பெக்ட் பண்ணணும். இது வரைக்கும்லாம் நான் பேசுனது வந்து ஸ்கின் லீஷன்ஸில் கூட வேறு என்ன இன்டர்னல் சிஸ்டமிக் காம்ப்ளிகேஷன்ஸோ அல்லது இன்டர்னல் மெலிகன்சியோ இருக்கலாங்கிறத போய் பேசிகிட்டு இருந்தோம். இதெல்லாம் வந்து சம் ஹார்ம்லெஸ், இது இதெல்லாம் வந்து நம்ம தைரியமாக ட்ரீட் பண்ணலாம். பெரோசோரியஸ் இல்லை, பெரோசோரியஸ் ரெண்டு இருக்குது, ஒன்று ஸ்மால் பிளேக் சோரியஸ், இன்னொன்று லார்ஜ் பிளேக் சோரியஸ். ஸ்மால் பிளேக் வந்து லெஸ் தென் வந்து 5 சென்டிமீட்டர், லார்ஜ் பிளேக் சோரியஸ் வந்து மோர் தென் 5 சென்டிமீட்டர் உள்ளது. ஆக்சுவலாக வந்து இதில் வந்து டிஜிட்டேட் பேட்டர்ன் சொல்கிறாங்க இல்லையா, ட்ரங்கில் டிஜிட்டேட் பேட்டர்னில் லெஸ் தென் 5 சென்டிமீட்டர் இருந்தால் ஸ்மால் பிளேக் சோரியஸ் வந்து ஈஸியாக வந்து கிளினிக்கலாகவே டயக்னோஸ் பண்ணிடலாம். ஸ்மால் பிளேக் சோரியாசிஸ் வந்து கேன்சராக கன்வெர்ட் ஆகாது, கன்வெர்ட் ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். ஆனால் வந்து லார்ஜ் பிளேக் சோரியாசிஸ் வந்து அது வந்து ப்ரீ கேன்சரை சொன்னேன். லார்ஜ் பிளேக் சோரியாசிஸ் வந்து மைக்ரோசிஸ் ஃபங்கோய்டு, அதாவது டீசல் குட்டினிஸ் லிம்ஃபோமோ கன்வெர்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ வந்து இப்போ லார்ஜ் பிளேக் சோரியாசிஸ் இருந்தாங்கனாக்கா ப்ரொலாங்டாக வந்து அவங்கள வந்து மானிட்டர் பண்ணணும். ஈவன் வந்து ஸ்பான்டேனியஸ் ரெசல்யூஷன் தான் இருந்தாலுமே கூட திரும்ப வந்ததுன்னா கண்டினியூஸாக வந்து மானிட்டர் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் வந்து க்யூரபிள் ஃபார்ம் ஆஃப் கேன்சர்ஸ். செபோசோரியாசிஸ் இதெல்லாம் வந்து கடைசியாக ஒரு 2-3 ஸ்லைடு வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் நீங்கள் தைரியமாக ட்ரீட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து சிஸ்டமிக் இன்வால்வ்மெண்ட்டோ அல்லது இன்டர்னல் மெலிகன்சியோ சஸ்பெக்ட் பண்ணாத வேண்டாத இடங்கள் இதெல்லாம்.